ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான். காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோவை உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் கூட நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து அதாவது ஒரு நல்லபடியாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே போகலாம். அப்போ முக்கியமான காலேஜஸ் வந்து என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அதாவது நல்ல ஒரு காலேஜ் தான், டொனேஷனே இல்லாமல் என்ன பண்ணுறான்னு சொல்லி அட்மிஷன் போகிறாங்க. சென்னை ஏரியாவில் என்னென்ன காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஏரியாவில் என்ன ஒரு பெஸ்ட்டான காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலேஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னாவே ஒரு காலேஜ் என்ன பண்ணுவோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தா ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ். ஏன் ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஸ்ரீ சக்தி கம்பெனின்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணுறாங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லபடியாக அங்கே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களோட கம்பெனிக்கு பிக் பண்ணிக்கிறாங்க. சரியா, அந்த அளவுக்கு அந்த கம்பெனி வந்து வெளியில் அந்தளவுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே படித்த மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த காலேஜ் சொன்னாவே மெக்கானிக்கல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதனால இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் காரமடையில் இருக்குது. கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலேஜ், அதாவது ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ். கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 2673. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டேக், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 90 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் வந்து எடுக்கிறாங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கணும், ஒரு நல்ல காலேஜில் டொனேஷனே இல்லாமல் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த காலேஜை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும் ஒரு ஆசை இருக்கும். சரியா, சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும், கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் சிவில் இன்ஜினியரிங்காகவே ஸ்பெசிஃபிக்காக சிவில் இன்ஜினியரிங்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு காலேஜ் இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. திருப்பூரில் இருக்குது அந்த காலேஜ். சரியா, அந்த காலேஜ் நேமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். சரியா, பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சரௌண்டிங்கில் இருக்குது. இது வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலேஜை நீங்கள் என்ன பண்ணலாம் தேர்ந்தெடுக்கலாம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 2656. இங்கே சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் வந்து 60 இருக்குது. அதேமாதிரி மெக்கானிக்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா 60 இருக்குது. சரியா, இந்த மாதிரி காலேஜஸில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஹெல்ப் வேணாலும் நம்மளே நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் சென்னை சரௌண்டிங் போயிடலாம். சரியா, சென்னையில் தான் சார் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ சென்னை சரௌண்டிங்கில் எந்த காலேஜ் சார் பெஸ்ட்டான காலேஜ், ஆனால் வித்தவுட் டொனேஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்டானமஸ் காலேஜுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 12-16, அதாவது 1216. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இதை நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து இன்டேக்கே, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்டேக்கே வந்து பார்த்தீங்கன்னா 120 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு. சிவில் இன்ஜினியரிங்க்கு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் இருக்குது. சரியா, அதனால் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஜினியரிங் காலேஜ் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இன்டேக் வந்து 300 ஸ்டூடெண்ட் எடுக்கிறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் வந்து 300 ஸ்டூடெண்ட் எடுக்கிறாங்க. அதனால் ரொம்ப 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 ஒரு முக்கியமான காலேஜ் சென்னை சரௌண்டிங்கில், ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 12-10. சரியா, சிவில் இன்ஜினியரிங் 60 எடுக்கிறாங்க. இந்த மாதிரி காலேஜஸில் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளே நீங்கள் தொடர்புள்ள டெசிஷன் பாக்ஸ் கூகுள் ஃபார்ம் இருக்குது. நான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா வேஸ்ட்டு, சிவில் இன்ஜினியரிங் படித்தா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரியான காலேஜஸில் நம்ம படித்தோம் அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஸ்கோப், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் நிறைய ட்ரைனிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் விசிட் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலேஜஸ்லாம் நிறையா இருக்குது. அதுவும் இந்த ஸ்ரீசக்தி காலேஜ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களே கம்பெனி வச்சுருக்காங்க. ஸ்ரீசக்தின்னு ஒரு கம்பெனி, நீங்கள் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே என்னென்னு சொல்லி பார்த்தா அந்த கம்பெனி தாண்டி தான் நீங்கள் உள்ளே போவீங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியை அவங்களே என்ன பண்ணிக்கா வச்சுருக்காங்க. அதனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா இல்லை சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா இந்த காலேஜஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ வந்து எந்த காலேஜில் படித்தா நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.